ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளாக் மாஸ்க் ரிவ்யூ. கர்நாடக மாநிலத்துல பெங்களூர் பக்கத்துல 65 கிலோமீட்டர் தொலைவுல இருக்கக்கூடிய ராம்நகரா அப்படிங்கிற இடத்துல வந்து ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இருக்கு. இந்த ஹாஸ்பிட்டல்ல வெங்கடேஷ் அப்படிங்கிறவர் அவருடைய மனைவி தீபாவை கொண்டு வந்து அட்மிட் பண்றாரு. அப்படி கொண்டு வந்து அட்மிட் பண்ணும்போது டாக்டர்லாம் அவங்கள செக் பண்ணி பார்த்துட்டு அவங்க இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதை கேட்டு வெங்கடேஷ் அதிர்ச்சி ஆகிறாரு. அடுத்து அந்த தீபாவுடைய அப்பா அம்மாவுக்கு எல்லாம் தகவல் சொல்றாங்க. அவங்க வந்ததும் வெங்கடேஷா அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா என் பொண்ணு தற்கொலை பண்ணிக்கிற அளவுக்கு கொலையானவை இல்லை அப்படின்னு அவங்க வீட்டுல எல்லாரும் சொல்றாங்க. கல்யாணமாகி 1 வருஷம்தான் ஆனா இவங்களுக்கு அப்படி என்ன நடந்துச்சு? 2020 கர்நாடக மாநிலத்துல ரொம்ப பரபரப்பா பேசப்பட்ட ஒரு வழக்கை பத்தி தான் நாம இப்ப பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த சம்பவம் நடந்தப்போ வெங்கடேஷ்க்கு 30 வயசு ஆகுது, தீபாவுக்கு வெறும் 24 வயசு தான். தீபாவை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடியே வெங்கடேஷ் வந்து ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. அவர் ஒர்க் பண்ற ஹாஸ்பிட்டல்ல அனிதா அப்படிங்கிற ஒருத்தங்க அவரு கூட வந்து ஒர்க் பண்றாங்க. ரெண்டு பேரும் டேட்டா ஆப்ரேட்டரா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. என்னதான் அனிதாக்கு கல்யாணமாகி இருந்தாலும் நாம ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு வெங்கடேஷ் வந்து அனிதா கூட கொஞ்சம் கொஞ்சமா பேச ஆரம்பிக்கிறாங்க. ரெண்டு பேரும் மொபைல் நம்பரை ஷேர் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறம் தொடர்ந்து ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே இருக்காங்க. மெசேஜில் பேசுறது, காலில் பேசுறது அப்படின்னு தொடர்ந்து அவங்களுடைய ரிலேஷன்ஷிப் படிப்படியாக மேலே மேலே போய்கிட்டே இருந்துச்சு. ஆரம்பத்தில் அவங்க ரெண்டு பேரும் நட்பு முறையில் தான் பழக ஆரம்பிக்கிறாங்க. கொஞ்ச நாள் போக போக அவங்க ரெண்டு பேரும் மெல்ல மெல்ல அந்த ஃபிசிக்கல் ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே வந்து வர ஆரம்பிக்கிறாங்க. டெய்லியும் கால் பேசுறது, ஹார்ட் அண்ட் செக்ஸியா வந்து மெசேஜ் பண்ணிக்கிறது, இந்த மாதிரி ரெண்டு பேரும் அவங்க லைஃப் ரன் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இவங்க ரெண்டு பேருத்துடைய உறவை பத்தி அவங்க வீட்லயும் இவங்க வீட்லயும் தெரியாத மாதிரி அவங்க நடந்துக்கிறாங்க. இவங்க ரெண்டு பேரும் ஹாஸ்பிட்டல்லையே அவங்களுக்கு கொஞ்ச நேரம் தனியா கிடைச்சா கூட அந்த இடத்துல அவங்க ரெண்டு பேரும் உல்லாசமா இருக்கிறதும் அவங்களுடைய லீலைகளை அங்க பண்றதுமா இருந்தாங்க. அவுட்டிங் வெளியில போறது, லாட்ஜ்ல ரூம் போட்டு தங்கறது, கணவன் மனைவின் சொல்லி ஹோட்டல்ல ரூம் புக் பண்ணி அங்க ஸ்டே பண்றது அப்படின்னு இந்த மாதிரி இருந்துட்டு இருந்தாங்க. அப்படியே 3 வருஷம் அவங்க ரெண்டு பேர்த்தினுடைய பழக்கம் போய்கிட்டே இருக்கு. 3 வருஷத்துக்கு அப்புறமா வெங்கடேஷனுடைய வீட்டுல அவருக்கு 29 வயசு ஆகிடுச்சுன்னு சொல்லி அவருக்கு வரன் பார்க்க ஆரம்பிக்கிறாரு. இந்த விஷயம் எதுவும் அவங்க வீட்டுல தெரியாததுனால அவங்களும் வெங்கடேஷ்க்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொல்லி வரன் பார்த்துட்டு இருக்காங்க. அப்பதான் கிரிராஜாவனுடைய அவங்க பொண்ணு தீபாவை வந்துட்டு ஃபிக்ஸ் பண்றாங்க. அவங்க வீட்டுல மாப்பிள்ள கவர்மெண்ட் வேலையில இருக்காரு, அதனால நீங்க எவ்வளவு பவுன் வந்து கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லி எல்லாம் கேட்டு வாங்குறாங்க. பொண்ணோட வீட்டுல மாப்பிள்ள வந்து கவர்மெண்ட் வேலையில இருக்கிறதுனால நீங்க 10 லட்சம் ரூபாய் ரொக்கம், 1.5 லட்சம் ரூபாய் பைக்கு, 40 பவுன் சவரன் நகை அப்படியெல்லாம் போடணும் அப்படின்னு சொல்லி கேட்டு வாங்குறாங்க. அவங்களும் மாப்பிள்ள கவர்மெண்ட் வேலையில இருக்கிறதுனால சரின்னு சொல்லி அவங்க கேட்ட நகை பணம் இதெல்லாம் போட்டு தீபாவை ஜாம் ஜாம்னு கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்க. இந்த அனிதாவோட ரிலேஷன்ஷிப்ப வீட்டுல சொல்ல அவருக்கு தைரியம் இல்லாததுனால தீபாவையே வந்து அவரோ கல்யாணம் பண்ணிக்கிறாரு. தீபாவும் அழகா இருக்கிறதுனால சரி நாமளும் வந்து இனிமேல் இவங்க கூட அன்பா அழகான ஒரு வாழ்க்கையை வாழலாம் அப்படின்னு வெங்கடேஷ் முடிவு பண்றாரு. இருந்தாலும் இந்த அனிதம் ரொம்ப வருஷமா வெங்கடேஷ் கூட பழகிட்டு இருக்கிறதுனால அவ்வளவு ஈஸியா அவங்களுடைய ரிலேஷன்ஷிப்ப விட முடியாம மறுபடியும் வெங்கடேஷ வந்து டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. வேற வேற நம்பர்ல இருந்து கால் பண்றது, மெசேஜ் பண்றதுன்னு அவங்களை பின்தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கிற மாதிரி அனிதா வந்து இப்ப வெங்கடேஷ விட்டு போற மனநிலைவெளியே இல்லை. மறுபடியும் அவங்க கூட எப்படி ரிலேஷன்ஷிப்ப கன்யூ பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு தாட்ல வந்து அவங்க கூட பேசதான் முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இருந்தாலும் வெங்கடேஷ் வந்து அனிதாவை அவாய்ட் பண்ண ட்ரை பண்றாரு, அவரால முடியல. இங்க தீபாவோட வாழ்ந்த வாழ்க்கையும் அவருக்கு போக போக போர் அடிக்க ஆரம்பிக்கிறது. அதனால அனிதா பக்கம் மறுபடியும் அவரு போக ஆரம்பிக்கிறாரு. பழையபடி அனிதா கூட சந்தோஷமா இருக்க ஸ்டார்ட் பண்றாங்க. இப்படியே நாள் போக போக அவருடைய நடவடிக்கையில சேஞ்ச் ஆகிறதெல்லாம் தீபா வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. மிட் நைட்ல போன் பேசுறது, மெசேஜ் பண்றது, இந்த மாதிரி அவருடைய பிஹேவியர் எல்லாம் மாறிக்கிட்டே வருது. சண்டே கூட வீட்டுல இருக்கிறது இல்ல, நைட் ஆனா வீட்டுக்கு லேட்டா வருது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து தீபாவுக்கு சந்தேகத்தை வந்து ஏற்படுத்துது. இருந்தாலும் தீபா வந்து அது பெருசா எடுத்துக்காம அவரை நம்ம சந்தேகப்படக்கூடாது, அவர் ஆபீஸ் போறாரு அந்த ஒர்க் விஷயமா பேசிட்டு இருப்பாங்கன்னு அவங்கள காம்ப்ரமைஸ் பண்ணி இருக்காங்க. அடுத்து ஒரு நாள் வெங்கடேஷ் வந்து வீட்லயே மொபைல விட்டுட்டு ஆபீஸ் போயிடுறாரு.
அப்போ அவருடைய நம்பருக்கு ஒரு மெசேஜ் வருது, இன்னும் ஹாஸ்பிட்டலுக்கு வரலையா அப்படிங்கிற மாதிரி ஒரு மெசேஜ். அது அவரு ஒரு ஆணுடைய பேரை போட்டு சேவ் பண்ணி இருக்காரு. அதை ஓபன் பண்ணி பார்த்துட்டு தீபா அது ஸ்க்ரோல் பண்ணி பார்க்கும்போது அதுல அவ்வளோ ஹார்டான சிக்ஸான சேட் எல்லாம் படிக்கிறாங்க. அவங்க பேசினது எல்லாத்தையுமே அவங்க படிச்சிடுறாங்க. அவங்க ரெண்டு பேரும் எவ்வளோ ஆபாசமா பேசி இருக்காங்கன்னு எல்லாத்தையும் தீபா இப்போ படிக்கிறாங்க. அவங்க ரெண்டு பேரும் எவ்வளவு நேரம் கால் பேசி இருக்காங்க அப்படின்னு அவங்கள கால் டியூரேஷன் எல்லாம் பார்த்துட்டு ரொம்ப கோவப்படுறாங்க. இப்போ வெங்கடேஷ் வந்து மொபைல் கேட்கும் போதும், தீபா இது யாரோட நம்பரு, நீங்க யாரோ ஒரு ஆம்பளை பேர் போட்டு சேவ் பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அப்ப வெங்கடேஷ் வந்து இது ஒரு பொண்ணோட நம்பர் தான், அவங்க ஆபீஸ்ல அப்படிதான் அவங்க எல்லாரு கூடயும் இப்படிதான் பழகுவாங்க, அதனால வந்து அப்பப்போ நானும் இப்படி சும்மா சேட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாரு. இருந்தாலும் தீபா வந்து இப்போ வெங்கடேசன் நம்பர்தாவே இல்லை, அவங்களுக்கு இன்னமும் சந்தேகம் இருந்துகிட்டு தான் இருக்கு. அதனால தீபா இவங்க வீட்லயும் அவங்க அப்பா அம்மா கிட்டையும் எல்லார்கிட்டையும் சொல்லிடுறாங்க. இரு தரப்புல இருந்தும் இப்ப வீட்டுல வந்து வெங்கடேஷ் கிட்ட எல்லா கொஸ்டின் கேக்குறாங்க. அதனால வெங்கடேஷ் ரெண்டு பக்கமும் மன்னிப்பு கேக்குறாரு. இனிமேல் இப்படி நடந்துக்க மாட்டேன், அவங்க கூட பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தீபா கூட நல்லா வாழ்வேன் அப்படின்னு சொல்றாரு. தீபா வந்து வெங்கடேஷன் நம்புறதுக்கு தயாரா இல்ல, அதனால அவங்க அப்பா அம்மா வீட்டுக்கு கிளம்பி போறாங்க. அவங்க அப்பா அம்மா வீட்லயும் பொண்ணு ஒரே வருஷத்துல வீட்டுக்கு வந்துட்டா எல்லாரும் என்ன பேசுவாங்க அப்படின்னு சொல்லி மறுபடியும் கொண்டு போய் அந்த மாப்பிள்ளைய மன்னிச்சு அவங்க கிட்ட விட்டுட்டு வராங்க. அதுக்கப்புறம் வெங்கடேஷன் வந்து தீபா கூட நல்ல முறையா வாழணும் அப்படின்னு நினைக்கிறாரு. அனிதா கூட இருக்கிற ரிலேஷன்ஷிப்ப நம்ம இதோட முடிச்சுக்கலாம், தீபாவை நல்லபடியா வச்சு வாழலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு தான் இருக்காரு. அவர் அப்படி திங்க் பண்ணாலும் இந்த அனிதா வந்து வேற வேற நம்பர்ல இருந்து அவங்களுக்கு கான்டாக்ட் பண்ணிட்டே இருக்காங்க. அதனால வெங்கடேஷனுடைய மனசு மறுபடியும் வந்து மாற ஆரம்பிக்குது. இப்பவும் தீபாவுக்கு வெங்கடேஷ் மேல இருக்கிற டவுட் போகவே இல்லை. ஒரு நாள் அவர் ஆபீஸ் போகும்போது இவங்களும் பர்தா போட்டுட்டு பின்னாடியே வாட்ச் பண்ணிட்டு போறாங்க. அவர் ஆபீஸ் போனதும் அங்க போய் அனிதாவை மீட் பண்றாரு. ரெண்டு பேரும் ரொம்ப நெருக்கமா உட்கார்ந்து சிரிச்சு சிரிச்சு பேசிட்டு இருக்காங்க. அடுத்து டியூட்டி முடிஞ்சதும் ரெண்டு பேரும் பைக்ல கட்டி பிடிச்சி உட்காந்துட்டு அவுட்டிங் வெளியில போறாங்க. அங்க போய் ஒரு ஸ்நாக்ஸ் கடையில ஸ்நாக்ஸ் சாப்பிடுறாங்க. அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் எங்க போனாங்கன்னு தெரியல. அதனால அப்பவே வெங்கடேஷ்க்கு போன் பண்ணி எங்க இருக்கீங்கன்னு தீபா கேக்குறாங்க. இங்க ஹாஸ்பிட்டல்ல கொஞ்சம் எமர்ஜென்சி கேஸ், அதனால நான் நைட்டு வீட்டுக்கு வர லேட் ஆகும் அப்படின்னு சொல்றாரு. நீங்க இப்பதான் வண்டியில வந்தீங்க, அதை நான் பார்த்துட்டேன், நான் இருக்கிற இடத்துக்கு நீங்க ரெண்டு பேரும் இப்பவே வாங்க அப்படின்னு சொல்லி போன் பண்ணி கூப்பிடுறாங்க தீபாவும். அதுக்கப்புறமும் தீபா ரெண்டு வீட்லயும் சொல்லி பிரச்சனை பண்றாங்க. பழையபடி வெங்கடேஷ் ரெண்டு வீட்டு தரப்புலயும் மன்னிப்பு கேக்குறாரு. இனிமேல் இப்படி ஒரு தப்ப நான் பண்ணவே மாட்டேன் அப்படிங்கிறாங்க. தீபா வீட்ல இருந்து இல்ல நீ டைவர்ஸ் கொடுத்துரு, நாங்க போட்ட பணம் நகை எல்லாத்தையும் நீ கொடுத்துரு, நாங்க வந்து என் பொண்ணை கூட்டிட்டு போயிடறோம் அப்படின்னு கேக்குறாங்க. இருந்தாலும் அவரால் அதையெல்லாம் திருப்பி கொடுக்க முடியாதுன்னு தெரிஞ்சுட்டு தீபாவை நல்லபடியா வச்சு வாழ்ற அப்படின்னு சொல்லி தீபா கூட மறுபடியும் வாழ ஆரம்பிக்கிறாரு. இப்போ அனிதாவை அவர் அவாய்ட் பண்ற மாதிரி இருக்கிறதுனால அனிதா வேற வேற நம்பர்ல இருந்து அவரை கான்டாக்ட் பண்றாங்க. அது மட்டும் இல்லாம நான் முதல்ல உன்னை கண்டுக்காம தானே இருந்தேன், நான் கல்யாணம் ஆனவன் தெரிஞ்சும் நீ தானே பழக ஆரம்பிச்ச அப்படின்னு வெங்கடேஷ் கிட்ட பேசுறாங்க. நாம ரெண்டு பேரும் சேர்ந்து வாழலாம் அப்படின்னு சொல்லி அனிதா கூப்பிடுறாங்க வெங்கடேஷ. ஆனாலும் வெங்கடேஷ் வந்து அனிதாவுக்கு எந்த பதிலுமே சொல்லாம அமைதியா தீபா கூட வாழ்ந்துட்டு தான் இருக்காரு. அவர் சரியா ஜனவரி 2020 ஒரு உரக்கடைக்கு போய் பூச்சிக்கொல்லி மருந்து ஒண்ணு வாங்கிட்டு வராரு. அதே மாதிரி ஹாஸ்பிட்டல்ல இருந்தும் ஒரே ஊசி ஒண்ணு எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு போறாரு. அங்க போனதும் தீபா வந்து எதுக்காக இந்த பூச்சிக்கொல்லி மருந்துன்னு கேக்குறாங்க. என் ஃப்ரெண்டு ஒருத்தன் விவசாயம் பண்றான், அவன் தான் வாங்கிட்டு வர சொன்னான், நாளைக்கு வந்து வாங்கிட்டு போயிடுவான், அது வரைக்கும் இங்கேயே இருக்கட்டும் அப்படின்னு வெங்கடேஷ் சொல்றதுனால தீபாவும் சரி அப்படின்றாங்க. ரெண்டு பேரும் நைட் சாப்பிட்டு தூங்கலான்னு தூங்கிடுறாங்க. நைட்டு 12 வாக்குல தீபாவோட கையில ஏதோ கடிச்ச மாதிரி இருக்குன்னு தீபா எந்திரிக்கிறாங்க. அப்போ வெங்கடேஷ் வந்து தூங்காம இருக்கிறாரு. ஏன் இன்னும் தூங்காம இருக்கிறீங்கன்னு தீபா கேட்கும் போதே மயக்கம் போட்டு பெட்ல விழுந்துடுறாங்க. அவங்க அப்படி மயக்கம் போட்டு விழுந்ததுக்கான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா அவங்க கையில என்ன கடிச்ச மாதிரி இருந்துச்சுன்னு பார்த்தோம்னா அந்த ஊசியில பூச்சிக்கொல்லி மருந்து ஏத்தி வெங்கடேஷ் வந்து அவங்க கையில நரம்பு வழியா உள்ள செலுத்தி இருக்காரு. அதனாலதான் தீபா அந்த நேரத்துல ஏதோ கடிச்ச மாதிரி இருக்குன்னு எழுந்தாங்க. ஆனா அவங்க நரம்புக்குள்ள பூச்சிக்கொல்லி மருந்து போனதால அவங்க அப்பவே மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க. அப்படி மயக்கம் போட்டு விழுந்த அவங்களுக்கும் கொஞ்சம் உயிர் இருக்கிறதுனால மறுபடியும் இன்னொரு முறை ஊசியில அந்த பூச்சிக்கொல்லி மருந்து ஏத்தி மறுபடியும் செலுத்துறாரு. அதனால தீபா வந்து ரொம்ப துடி துடிச்சு பரிதாபமா நாக்குல நுரத்தல்ல இறந்துருக்காங்க.
அடுத்து வெங்கடேஷ் வந்து அவ மேல சந்தேகம் வரக்கூடாது அப்படிங்கறதுக்காக தீபாவை கொண்டு போய் அந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்றான். அப்படி பண்ணும் போது என்னன்னு தெரியல அப்படின்னு சொல்லி அட்மிட் பண்றான். அவங்க செக் பண்ணி பார்த்துட்டு தீபா இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து இவங்க வீட்டுக்கெல்லாம் தகவல் சொல்லிட்டு அவங்க வந்து இப்ப வெங்கடேஷ அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. என் பொண்ணு தற்கொலை பண்ணிக்கிற அளவுக்கெல்லாம் முடிவெடுக்க மாட்டா, அவ ரொம்ப தைரியமானவ அப்படின்னு சொல்லி பேசுறாங்க. தீபாவோட அப்பா அம்மாவுக்கு வெங்கடேஷ் மேல ஒரு டவுட், அதனால அவங்க போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்கறாங்க. அதன் பேர்ல தீபாவோட உடம்ப இப்ப போஸ்ட்மார்ட்டம் பண்ணி பாக்குறாங்க. அந்த ரிப்போர்ட்ல அவளுடைய நரம்பு வலியம் பூச்சிக்கொல்லி மருந்து ஏத்தி இருக்காங்க அப்படிங்கிற விஷயம் தெரியுது. அதனால போலீஸ் வந்து இப்போ வெங்கடேஷ அரெஸ்ட் பண்றாங்க. அரெஸ்ட் பண்ணி அவங்க ஸ்டைல்ல விசாரிக்கும் போது வெங்கடேஷ் இப்போ நடந்த உண்மை எல்லாத்தையுமே சொல்றாரு. அடுத்து அனிதாவையும் கூப்பிட்டு அவங்க விசாரணை பண்றாங்க. அனிதா வந்து நாம ரெண்டு பேரும் சேர்ந்து வாழலாம் அப்படின்னு அவங்க கிட்ட சொன்னேன், ஆனா இப்படி தீபாவை பரிதாபமா கொல்ல சொல்லிகள்லாம் நான் சொல்லவே இல்லை அப்படின்னு ஒரு வாக்கு மூலம் கொடுக்குறாங்க. இந்த வெங்கடேஷ வந்துட்டு ஜெயில போட்டுறாங்க. இந்த பதிவு எதுக்காகனா, இந்த இல்லீகல் ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது ஒரு நிரந்தரமான சந்தோஷத்தை கண்டிப்பா யாருக்கும் தரப்போறது கிடையாது. இருந்தாலும் இந்த மாதிரியான ஆண்கள் எதுக்காக இப்படி பரிதாபமா மனைவியை கொல்ற அளவுக்கு போறாங்கன்னு நமக்கு தெரியல. இப்போ இவங்க ரெண்டு பேர்த்தோடைய இல்லீகல் ரிலேஷன்ஷிப்பால ஒருத்தர் பாதிக்கப்படாம இருந்திருந்தா கூட பரவாயில்லை, ஆனா இங்க ஒரு அப்பாவி பொண்ணோட உயிர் தான் போயிருக்கு. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.